மல்கியா 3:17 என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களா இருப்பார்கள் என்று சேனையில் கர்த்தர் சொல்லிவிடார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். மல்கியா 3:17 மல்கியா 3:17 என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களா இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய ஒரே குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவர் நம்மை பார்த்து நீங்கள் என்னுடையவர்கள் என்று சொல்கிறார். நம்ம நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம், நம்ம அதிகாலையில ஆண்டவரை தேடி வருகிறோம், நம்ம ஆண்டவரை நோக்கி ஜபம் பண்றோம், நம்ம தூக்கத்தை எல்லாம் விட்டு நம்ம எப்பொழுதும் பயந்து நம்ம தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு பயந்து நம்ம கடவுளுடைய கற்பனைகளை கை கொள்ளணும், நம்ம வந்து ஜபத்துல நம்ம தவறக்கூடாது, வேதம் வாசிக்கிறதுல தவறக்கூடாதுன்னு அப்படி நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா வந்து பாருங்க, இஷ்டப்படி எப்படி எப்படி எல்லாமோ நடக்கிறாங்க, கடவுளுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கிறாங்க, கொஞ்சம் கூட பயமே இல்லாம வாழுகிறார்கள். அப்படிப்பட்ட ஜனங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, நல்ல ஆசீர்வாதமா தானே இருக்கிறாங்க. ஏன் இன்னைக்கு நம்ம கடவுளுக்கு பயந்து வாழ்ந்து அப்படி இருக்கும்போது கூட நம்மளுக்கு எதுவுமே நல்லா நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி நினைக்கலாம். அந்த காலத்துல மல்கியா தீர்க்கதரிசியின் காலத்துல கூட ஜனங்கள் வந்து உண்மையான ஆண்டவர் மீது பக்தி உள்ள ஜனங்கள், ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற ஜனங்கள் எல்லாம் இப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்களாம். அப்போ மல்கியா தீர்க்கதரிசி வந்து அந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் வந்து உங்களை பார்த்து ஒரு காரியம் சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த ஜனங்கள் எல்லாம் என்ன சொல்றாரு கடவுள், ஏன்னா தீர்க்கதரிசி மூலம் தானே ஆண்டவர் பேசுவாரு. அதனால அந்த ஜனங்க கேக்குறாங்க மல்கியா கிட்ட என்ன சொன்னாரு கடவுள்னு. மல்கியா தீர்க்கதரிசி சொல்றாரு அவங்கள பார்த்து, நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சு கடினமாய் இருக்கிறது அப்படின்னு கடவுள் சொல்றாருன்றாரு. இன்னைக்கு பாருங்க, நம்ம எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக தான் இருக்கிறோம். நம்ம யாருமே ஆண்டவருக்கு விரோதமா ஒரு வார்த்தை கூட நம்ம சொல்றது கிடையாது. நம்ம எல்லாரும் ஜபத்துக்கு வரோம், அதுவும் அதிகாலையில ஆண்டவரை தேடி வருகிறோம். இன்னைக்கு வந்து ஆண்டவர் வந்து நம்மளை பார்த்து நீங்கெல்லாம் எனக்கு விரோதமா பேசுறீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? எப்ப ஆண்டவரே நாங்க விரோதமா பேசணும், அதான் முதல் கேள்வி நம்ம கேட்போம். அதுக்கு பாருங்க மல்கியா, அதே மாதிரிதான் அந்த காலத்திலயும் ஜனங்கள் கேட்டாங்க. அதுக்கு மல்கியா தீர்க்கதரிசி சொல்றாரு, நீங்க என்ன விரோதமா பேசுனீங்கன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடப்பதினாலும் என்ன பிரயோஜனம்? நம்ம வந்து சொல்றோமா இவ்வளோ, சில சமயம் வந்து விரக்தியில சோர்வுல நம்மளுக்கு இவ்வளோ ஜபம் பண்ணியும் நம்ம சில காரியங்கள் நம்மளுக்கு நடக்கலன்னா நம்ம என்ன தெரியுமா சொல்றோம், இவ்வளோ நாள் ஜபத்துக்கு வந்தது வேஸ்டா போயிடுச்சு, ஆண்டவருக்கு நம்ம பயந்து பயந்து நடக்கிறோம், தப்பு பண்ணக்கூடாதுன்னு எப்படி எல்லாம் நடக்கிறோம், என் தூக்கத்தை எல்லாம் விட்டு நான் ஜபத்துக்கு வந்து இருக்கிறேனே, இப்படி அதிகாலையில எத்தனை நாள் கணக்கா மாசக்கணக்கா வருஷக்கணக்கா வந்து கடவுள் கொஞ்சம் கூட இறக்கப்படலே, சோ நான் பண்ண ஜபம் எல்லாம் வேஸ்டா போயிடுச்சா, விருதா அப்படின்னா வேஸ்ட், விருதாவா போயிடுச்சா அப்படின்னு சொல்லி எத்தனை ஒருவேளை நம்ம அப்படி நினைக்கணும்னா நினைக்கலாம். அந்த காலத்துல அந்த ஜனங்கள் அப்படி நினைக்கிறாங்களா? ஏன்னா அவங்களுக்கு வந்து எதுவுமே வந்து ரொம்ப பெருசா ஆசீர்வாதமா நடந்த மாதிரி தெரியல, அவ்வளோ பக்தியா பயபக்தியா வாழ்ந்தோம். அதனால அவங்க என்ன சொல்றாங்க, மனசுக்குள்ளதான் சொல்லிக்கிறாங்க, தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதினாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடப்பதினாலும் என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் பண்ணி இப்ப என்ன யூஸ், என்ன பிரயோஜனம், எல்லாமே வேஸ்டா போயிடுச்சே. என்னைக்காச்சும் நம்ம அப்படி நினைக்கிறோமா? இவ்வளோ ஜபம் பண்ணி ஆண்டவரை தேடி நாடி எப்பவுமே ஒரு நாள் கூட நம்ம தவறக்கூடாதுன்னு வந்து அதனால என்ன பிரயோஜனம், நான் லைஃப்ல என்ன வேணும்னு நினைக்கிறேனோ அதை கடவுள் எனக்கு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். சரி, நம்மளுக்கு கொடுக்கல அப்படின்றது ஒரு பக்கம், ஆண்டவரை தேடாம இஷ்டத்துக்கு ஏனோதானோன்னு வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. அடுத்த வசனத்துல நம்ம அதை வாசிக்கிறோம், இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறோமே, தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்களே, அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகிறீர்கள். இதெல்லாம் நம்ம கடவுளுக்கு விரோதமா பேசுற பேச்சாம். நம்ம நினைச்சுக்கிறோம் இதெல்லாமா விரோதமா பேசுறது, ஆண்டவரை வந்து யோபு மனைவி சொன்ன மாதிரி தேவனை தூஷித்து நம்ம ஏதாவது பண்ணாதான் தப்பு, நம்ம அப்படி சொல்லலையே, ஆண்டவர் வந்து நல்லதுக்கு காலமே இல்லை, என் லைஃப்ல எதுவுமே நல்லா நடக்க மாட்டேங்குது, கெட்டவங்களுக்கு எல்லாமே நல்லா நடக்குது அப்படின்னு நம்ம சொன்னாலே நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக பேசுகிறோமா? ஏன்னா ஆண்டவருடைய நியாய தீர்ப்புகளை நம்ம கேள்வி கேட்கிற மாதிரி. அகங்காரிகளை பாக்கியவான்கள், அகங்காரம் பிடிச்சு நடக்கிறவங்க எல்லாம் பாக்கியவான்கள், அப்படி நல்லா செழிப்பா இருக்கிறாங்களா,
தீமை செய்து கொண்டிருக்கிறவர்கள் நம்ம பாக்குறோம், நம்ம சுத்தி இருக்கிறவங்க என்ன அநியாயம் அக்கிரமம் தீமைகள் செஞ்சு நல்லா திடகாத்திரமா இருக்கிறார்கள். தேவனை பரீட்சை பார்த்தும் விடுவிக்கப்படுகிறார்கள். ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை சொல்லியும் அவங்களுக்கு ஒன்னும் எந்த தண்டனையும் அவங்களுக்கு கிடைக்காம ரொம்ப நல்லா இருக்கிறாங்களாம். மல்கிய தீர்க்கதரிசி சொல்றாரு, இந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க, ஆண்டவருக்கு விரோதமாக பேசுகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதோட விடாம அந்த ஜனங்கள் பாவம் கஷ்டப்பட்டு ஆண்டவரை தேடி வராங்க. அவங்களுக்கு எதுவுமே நல்லா நடக்கல, ஆண்டவரை தேடாதவங்களுக்கு எல்லாம் நல்லா நடக்குது, ஆனா நீங்க அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு ஆனாலும் அதுக்கப்புறம் ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறார். அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம அங்கலாய்ப்பு எல்லாவற்றையும் ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்போ அவர் என்ன பண்ணுவாரா, தமக்கு பயந்தவர்களுக்கும் தம்முடைய நாமத்தை குறித்து தியானிக்கிறவர்களுக்கும் கர்த்தர் ஒரு ஞாபக புஸ்தகத்தை வைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஏன் பயப்படுறோம், ஒரு நாள் வரலன்னா கூட நம்ம நம்மளுக்குள்ள ஏன் அந்த பயம் வருது. இன்னைக்கு அநேகர் பாருங்க, ஒரு நாள் வரலன்னா கூட எனக்கு வந்து மெசேஜ் அனுப்புவாங்க, ஐயோ நான் இன்னைக்கு வர முடியலையே, இல்லைன்னா நம்ம ப்ரேயர்ல நம்ம ஜபம் முடிஞ்ச உடனே சொல்றாங்க, ஐயோ நான் நேற்று தூங்கிட்டேன், நான் எப்படியோ தூங்கிட்டேன், எப்படியாவது நான் வராம போயிட்டேனேன்னு அந்த பயம். ஏன் யாரும் ஏன் வரலன்னா அடிக்க போறது கிடையாது, இல்லைன்னா நம்மளுக்கு ஆப்சன்ட் மார்க் பண்ணி அதனால நம்மளுக்கு ஏதாவது சலுகைகள் போறது கிடையாது. ஆனா பாருங்க, ஆண்டவர் மீது இருக்கிற அந்த ஒரு பயம், அந்த கடவுளுக்கு நம்ம பயம் தானே, வேற எதுக்குமே நம்ம பயப்பட தேவையில்லை இந்த உலகத்துல. அப்போ நம்ம வந்து ஒரு நாள் ஜபத்துக்கு வரலன்னா கூட பாருங்க, அநேகர் நம்மளுக்கு நம்ம வந்திருக்கிற எல்லாருக்குமே வந்து உள்ளத்துல ஒரு பயம் வந்துருது, ஐயோ இன்னைக்கு தூங்கிட்டேனே ஜபத்துக்கு வரலையே அப்படின்றது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கும் அவருடைய நாமத்தை குறித்து தியானிக்கிறவர்களுக்கும் ஆண்டவர் ஒரு ஞாபக புஸ்தகத்தை வைத்திருக்கிறார். அவர் எதையுமே மறக்க போறது கிடையாது. நம்ம வந்து நம்ம தான் நினைச்சுக்கிறோம், ஐயோ தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடப்பதினாலும் என்ன பிரயோஜனம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் வந்து இதை எதையும் அவர் மறக்கிறதே கிடையாது. நம்ம ஆண்டவரை சேவிக்கிறது, அவருடைய கட்டளைகளை நம்ம கை கொள்ளுகிறது, அவருக்கு முன்பாக நம்ம பயந்து பயந்து நம்ம அவரை நம்ம வந்து கஷ்டப்படுத்த கூடாது, வேதனைப்படுத்த கூடாதுன்னு, நம்ம எந்த தப்பும் செய்யக்கூடாதுன்னு பயந்து பயந்து நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் மறந்து போகிற தேவனே அல்ல, அவர் எல்லாவற்றையும் அவர் ஞாபகத்தில் வைத்திருக்கிறார். அதுக்கப்புறம்தான் இன்னைக்கு நம்ம வாசிக்கிற வசனத்தை நம்ம வாசிக்கிறோம், என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாயிருப்பார்கள். இதுதான் பாருங்க இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு விசேஷத்த ஒரு காரியம். அகங்காரிகள் எல்லாம் பாக்கியவான்களை போல இருக்கிறாங்க, நல்லா திடப்பட்டு இருக்கிறாங்க, விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாமே நடக்குது. ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு எதுவுமே நல்லா நடக்காட்டி கூட ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க ஆண்டவர், நீங்கள் என்னுடையவர்களாயிருப்பீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய ஒரே குமாரனை கடாட்சிப்பது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். கடாட்சிப்பேன் அப்படின்னா அவர்களை தப்புவிப்பேன், எந்த தண்டனையும் வராதபடிக்கு நான் அவர்களை தப்புவிப்பேன். அப்புறம் அந்த மல்கியா மூன்றாம் அதிகாரம் கடைசி வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், அப்பொழுது கர்த்தருக்கு ஊழியம், அப்பொழுது நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதிருக்கிறவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நீங்கள் திரும்பவும் காண்பீர்கள். டெஃபினட்டா வித்தியாசம் இருக்கும்ன்றார் ஆண்டவர். ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளுக்கும் நீதிமான்களுக்கும் துன்மார்க்கருக்கும், அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் அவர்களுக்கு ஊழியம் செய்யாதிருக்கிறவர்களுக்கும் நிச்சயமா ஆண்டவர் நான் வந்து ஒரு வித்தியாசத்தை காட்டுவேன். இன்னைக்கு ஒருவேளை அது இல்லாதது போல இருக்கலாம், அதுக்குள்ள நீங்க புலம்புனீங்கன்னா நீங்க ஆண்டவருக்கே விரோதமாக பேசுகிறீர்கள் அப்படின்னு மல்கியா தீர்க்கதரிசி அந்த காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரம் பார்த்து சொல்லல. இன்னைக்கு நம்மளும் நல்லது நடக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் டெஃபினட்டா அந்த வித்தியாசத்தை கொடுப்பாரு, அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடுறோம், பொறுமை இழந்து புலம்ப ஆரம்பித்து விடுகிறோம். அப்பன்னா என்ன அர்த்தம், ஆண்டவருக்கே நம்ம விரோதமாக பேசுகிறோம். ஆண்டவர் அதைதான் சொல்றாரு, நீங்க அப்படி சொல்லாதீங்க, பொறுமையாக இருங்க, நிச்சயமாக ஆண்டவர் இதை ஒரு போதும் இதை மறக்க போகிறதே கிடையாது, நீங்கள் என்னுடையவர்கள், அந்த வித்தியாசத்தை நீங்கள் காண்பீர்கள் அப்படின்றார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 65 அதிகாரம் 13 வசனத்துல வாசிக்கிறோம், இதோ என் ஊழியக்காரர் புசிப்பார்கள், நீங்களோ பசியாயிருப்பீர்கள், என் ஊழியக்காரர் குடிப்பார்கள், நீங்களோ தாகமாயிருப்பீர்கள், என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள், நீங்களோ வெட்கமடைவீர்கள், என் ஊழியக்காரர் களி கூர்ந்து மகிழ்ந்து களி கூர்ந்து
ஆனந்த சத்தமிடுவார்கள், நீங்களோ மன முறிவினால் அலறுவீர்கள் அப்படின்றார். சோ நிச்சயமா அந்த வித்தியாசம் இருக்கும். இன்னைக்கு ஒருவேளை அவங்க புசிச்சு குடிச்சு சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கலாம், நம்ம தான் பசியும் தாகத்தோடையும் வெட்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா முடிவு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. நிச்சயமாக ஆண்டவர் சொல்வார், அவருடைய ஊழியக்காரருக்கு எல்லா சந்தோஷமும் கிடைக்கும். அதே சமயத்துல நீங்களோ அப்படின்றார், ஆண்டவருக்கு தீமை செய்கிறவர்கள், ஆண்டவரை பரீட்சை பார்க்கிறவர்கள், ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள், இவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் வந்து அதற்கு ஏற்ற நியாய தீர்ப்பை ஆண்டவர் நிச்சயமாக கொடுப்பார். ஏன்னா ஆண்டவர் வந்து அவருடைய சம்பத்தை சேர்க்கும் நாள் அப்படின்னு இருக்கு. அது வரைக்கும் நம்ம பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். ஏசாயா 66:14 கூட வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு அவருடைய கனமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் தங்கி இருக்கும். பாருங்க, அவருடைய ஊழியக்காரரை ஆண்டவர் கனப்படுத்துவாராம். ஆண்டவரே கனப்படுத்துகிறார்னா அது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய மேன்மை, எவ்வளவு பெரிய கனம் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனா அவருடைய சத்துருக்களுக்கு, அதாவது தீமை செஞ்சு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட ஆண்டவருடைய சினம், அதாவது ஆண்டவருடைய கோபம் அவர்கள் மேல இருக்குமா? அப்ப எவ்வளவு பெரிய அழிவு அந்த இடத்துல இருக்கும். அதுக்கு முன்னாடியே நம்ம முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடியே போயிட்டு ஆண்டவர் இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து புலம்ப ஆரம்பிச்சு ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்து விடுகிறோம். ஆகவே அந்த பொறுமையோடு காத்திருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த அதிகாலை வேளையிலேயே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இந்த வார்த்தை என்னன்னா, நீங்கள் என்னுடையவர்களா இருப்பீர்கள் அப்படின்றார். அதைதான் நம்ம வாசிக்கிறோம், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நம்ம எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். சோ என்னுடையவர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, அவருடையவர்கள்னா நம்மளுக்கு இன்னைக்கு என்னென்ன ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும். ஒருவேளை இந்த நேரத்துல நம்மளுக்கு எதுவுமே நல்லா நடக்காதது போல இருக்கலாம், ஆனா என்னுடையவர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாருனாலே அங்கே வந்து நிச்சயமா நம்மளை அப்படியே அழிந்து போகிறதுக்கு ஆண்டவர் விடவே மாட்டார். 103:13 கூட வாசிக்கிறோம், என்னுடையவர்கள் அப்படின்னா ஆண்டவர் வந்து அவருடைய பிள்ளைகள் நம்ம. அப்போ நிச்சயமாக நமக்கு இரக்கம் காட்டுவார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அப்போ ஒரு தகப்பனுடைய பிள்ளை, ஒரு தகப்பன் வந்து தன்னுடைய பிள்ளைய பார்த்து இது என்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்வார். அதே போல பரம தகப்பன் நம்மளையும் பார்த்து நீங்கள் என்னுடையவர்கள், என்னுடைய பிள்ளைகள். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு என் பிள்ளை வந்து கேட்டுச்சுன்னா இறக்கப்பட்டு எதெல்லாம் செய்யறாரோ, அதே போல நானும் நீங்கள் என்னுடையவர்கள், என்னுடைய பிள்ளைகள் அப்படின்னா நானும் நீங்க ஜபத்துல ஏதாவது கேட்டீங்கன்னா இறக்கப்பட்டு நிச்சயமா செய்வேன். இன்னைக்கு நீங்க கேட்ட உடனே கிடைக்கலன்னால, ஓ ஆண்டவருக்கு கண் இல்லையா காது இல்லையா ஏன் இப்படி பண்றாருலாம் நீங்க புலம்பி எனக்கு விரோதமான பேச்சை பேசாதிருங்கள். ஏனென்றால் நீங்கள் என்னுடையவர்கள். ஒரு தகப்பனுக்கு தெரியும் தன்னுடைய பிள்ளைக்கு எப்போ எதை கொடுத்தா பெஸ்ட்னு தெரியும். அதனால நீங்கள் என்னுடையவர்கள், அது மாத்திரம் நீங்க தெரிஞ்சா போதும், நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்றார். அடுத்தது நம்ம வாசிக்கிறோம், நம்ம வந்து ஒரு கணவன், தகப்பன் தன்னுடைய பிள்ளைய என்னுடையவன் சொல்ற மாதிரி ஒரு கணவன் வந்து தன்னுடைய மனைவியை என்னுடையவள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மணவாளன் வந்து அந்த மணவாட்டிக்கு தேவையான எல்லா காரியங்களையும் பார்த்து கொள்ளுகிற ஒரு காரியத்தை நம்ம அந்த இடத்துல பாக்குறோம். அதுதான் உன்னத பாட்டு 2:16 என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். இன்னைக்கு நம்ம எல்லாரும் மணவாட்டியாக இருக்கிறோம், நம்ம எல்லாம் அவருடையவர்கள். அப்போ ஆண்டவர் வந்து நிச்சயமாக ஒரு மணவாளன் தன்னுடைய மணவாட்டிக்கு தேவையானதை தராம இருப்பாரா? தகப்பன் தன் பிள்ளைகளை பார்த்து என்னுடையவர்னு சொல்ற மாதிரி, மணவாளன் தன்னுடைய மணவாட்டியை பார்த்து என்னுடையவள் என்று சொல்லுகிறது போல ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திப்பார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்புறம் ஆண்டவர் வந்து நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் வந்து அவருடையவர்களாக இருக்கும் போது, அவருடைய பிள்ளையாக, அவருடைய மனவாட்டியாக, நம்ம அவருடைய சிநேகிதனாக அப்படி நம்ம இருக்கும் போது ஆண்டவர் நம்மை மீட்டுக் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம இந்த அதிகாலை வேளையில அநேக ஜப குறிப்புகளோடு வந்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை மீட்டுக் கொள்வார், நம்மை விடுவிப்பார், நம்மை ரட்சிப்பார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஏசாயா 43:1 வாசிக்கிறோம், இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. அப்பனா அவர் தான் நம்மளை உருவாக்கினார், நம்மை சிருஷ்டித்தார் அப்படின்னா ஒரு தாயை போல ஆண்டவர் நம்மை பெற்றெடுக்கிறது போல. சோ ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறாரு, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன்,
நீ என்னுடையவன். இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும் போது நம்ம பயப்பட தேவையே இல்லை, ஏன்னால் ஆண்டவர் நம்மை மீட்டு எடுப்பார். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள்ல நம்ம இன்னைக்கு போய் கொண்டிருந்தாலும் ஆண்டவர் அதிலிருந்து நம்மை மீட்டு எடுப்பார். நம்ம பயந்துட்டு இருக்கிறோம், இந்த காரியம் எப்படி ஆகுமோ, இந்த எனக்கு இந்த கண் பார்வை எப்படி போய் முடியுமோ, இல்லைன்னா இந்த திருமண காரியங்களை நான் எப்படி நான் செஞ்சு முடிப்பேன். நிறைய பயங்கள் நம்மளுக்குள்ள இருக்கும் பொழுது நீ என்னுடையவன் அப்படின்னும் பொழுது, நீ என்னுடையவள் அப்படின்னும் பொழுது நீ ஏன் பயப்பட வேண்டும், உன்னை மீட்டு கொண்டேன் அப்படின்றார் ஆண்டவர். சொல்றார் பாருங்க, உங்களை தொடுகிறவன் என் கண் மணியை தொடுகிறான். நம்ம ஆண்டவருடையவர்கள் அப்படின்னா அவருடைய கண் மணியை போல நம்ம இருக்கிறோமா? நம்மளை யாருமே தொடக்கூட விட மாட்டார் ஆண்டவர். அதுக்குள்ள நம்ம புலம்புறோம், ஐயோ நான் ஜபம் பண்றது வேஸ்ட், நான் வேதம் வாசிக்கிறது வேஸ்ட், நான் இவ்வளவு நேரம் ஆண்டவருடைய பாதத்துல டைம் ஸ்பெண்ட் பண்றது வேஸ்ட், எனக்கு எதுவுமே நடக்கலையேன்னு நம்ம புலம்ப ஆரம்பிச்சிடுறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடையவன், என் சம்பத்தை சேர்க்கும் நாள் அப்படின்னு ஒரு நாள் வருகிறது. அதனால யார் உங்களை தொட்டாலும் என்னுடைய கண் மணியையே தொடுகிறது போல, ஏனென்றால் நாம் ஆண்டவருடையவர்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். பேதுரு கூட சொல்றாரு, நம்ம எப்படி வந்து ஆண்டவருடையவர்கள் அப்படின்னு. 1 பேதுரு 2:9 நீங்களோ அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், அவருக்கு பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருப்பீர்கள். சொந்தமான ஜனம்னா அவருடையவர்கள். அப்போ நம்ம அந்தகாரத்துல இருக்கிறோமா, நம்ம இருள்ல இருக்கிறோம். அவருக்கு சொந்தமான ஜனம்ன்றனால அந்த இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு நம்மை கொண்டு வருகிறார். நம்ம இன்னைக்கு அவருடையவர்கள் அப்படின்னா, நம்ம இருள்ல இன்னைக்கு நம்ம இருந்துகிட்டு இருந்தாலும் அந்த ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு அவர் நம்மை கொண்டு வருகிறார். ஆகவே இந்த அதிகாலை வேளையிலே நம்ம ஆண்டவருடைய பாதத்துல வந்திருக்கும் பொழுது, அந்த மல்கிய தீர்க்கதரிசியின் காலத்துல ஜனங்கள் நல்லதுக்கு காலமே இல்லைன்னு புலம்பினா அது ஆண்டவருக்கே விரோதமா பேசுற மாதிரி. ஆண்டவருக்கு தெரியாதா யாருக்கு என்ன காலம் கொடுக்கணும், எப்போ இவங்களுக்கு நல்லது கொடுக்கணும், எப்போ கெட்டது கொடுக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியாதா? நம்ம வந்து அதையே குவெஸ்டின் பண்ற மாதிரி, கேள்வி கேட்கிற மாதிரி. ஆகவே அதையெல்லாம் நம்ம விட்டுட்டு என் சம்பத்தை சேர்க்கும் நாள், ஆண்டவர் சம்பத்தை சேர்க்கும் நாள்ல நிச்சயமாக அவருக்கு பயந்தவர்களுக்கும், அவர் துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதிருக்கிறவருக்கும் வித்தியாசத்தை நிச்சயமாய் காண்பிப்பார். அவர் வந்து நம்ம வந்து அவர் சொல்றாரு பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், நான் எனக்கு பயந்தவர்கள், என்னுடைய நாமத்தை தியானிக்கிறவர்கள், இவங்க எல்லாருக்கும் ஒரு ஞாபக புஸ்தகத்தை நான் வச்சிருக்கிறேன், நான் ஒரு போதும் அவங்கள நான் மறக்கவே மாட்டேன். ஒரு போதும் இன்னைக்கு ஆண்டவருடைய பாதத்துல வந்திருக்கிற நம்ம அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு நாளுக்கும் ஏற்ற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நம்மளுக்கு தருவார். அவர் அதை மறந்து போகிற தேவனே அல்ல, என்னுடையவர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதனால நம்ம தைரியமாக இனிமே ஒரு நாளும் நான் அவரை சேவிக்கிறது விருதா, தீமை செய்கிறவங்களாம் நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்றதெல்லாம் விட்டு விட்டு, நான் ஆண்டவருடையவர், அவர் என்னுடைய தகப்பன், அவர் என்னுடைய மனவாளன், அவர் என்னை மீட்டெடுப்பார், அவரை என்ன தொட்டா ஆண்டவருடைய கண்மணியை தொடுகிறது போல, ஆண்டவர் தன்னை என்ன ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு என்னை கொண்டு போய் விடுவார், என்னை மீட்டெடுப்பார், என்னுடைய பிரச்சனைகளில் எல்லாம் இருந்து என்னை விடுவிப்பார். ஆண்டவர் நிச்சயமாக எல்லாவற்றிற்கும் அந்த வித்தியாசத்தை ஆண்டவர் நிச்சயமாக காட்டுவார். ஏனென்றால் அவர்கள் என்னுடையவர்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால நான் அவருடையவர், அவருடைய ஜனம் என்று சொல்லி நாம் தைரியமாக இந்த நாளுக்குள் கடந்து செல்லலாம். இந்த மே மாதத்திலும் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தின்படி 20:5 உமது வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக. இன்னைக்கு ஒருவேளை வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படலன உடனே வேஸ்ட், நம்ம ஜபம் பண்றதெல்லாம் வேஸ்ட், நான் இவ்வளவு நாள் ஆண்டவருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதெல்லாம் வேஸ்ட் அப்படின்ட்டு சொல்லி அவன் பாருங்க, வேண்டவே இல்லை அவனுக்கு, எல்லாமே கிடைக்குது, வேண்டறதுக்கு அதிகமாகவே அவனுக்கு கிடைக்குது, இப்படி புலம்புகிறது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ஜபத்துல உறுதியாக நம்ம தொடர்ந்து, நான் ஆண்டவருடைய பிள்ளை, அவர் என்னுடையவர் அப்படின்னு ஆண்டவர் என்னை பார்த்து சொல்லியிருக்கிறாரு, நிச்சயமா என்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள் கடந்து செல்ல கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருளுவாராக. ஆமேன்.